Dear students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எக்சர்சைஸ் 4.3 ல சம் நம்பர் 3 பார்க்க போறோம். இப்போ சம் நம்பர் 3 பாத்தீங்கன்னா find the value of tan of tan inverse 7π/4. கொஞ்சம் தெளிவா கவனிச்சுங்க. இங்க tan inverse of tan கிடையாது, tan of tan inverse. ஓகேங்களா? அப்ப இன்வர்ஸ் ஃபங்ஷனுக்கு முன்னாடி இருக்கு நார்மல் ஃபங்ஷன் தான். tan of tan inverse 7π/4 னு சொல்லிட்டா. இப்போ நமக்கு நார்மல் tan inverse நமக்கு என்னது? அதோட டொமைன் நமக்கு என்னது? r any real valued function அதாவது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு அது -π/2 ல +π/2 குள்ள ஒரு ஃபிக்ஷன் ரீஜியன் குள்ள தான் இருந்தாலும் அது ஒரு ரேஞ்ச். பட் இதுக்கு அப்படி ரேஞ்ச் அதுக்குள்ள தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. given tan of first condition க்கு ஆன்சர் tan of tan inverse of 7π/4 ங்களா. இப்போ இங்க நமக்கு என்னது? ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியன் கிடையாது. அதுக்கான ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 ல இருந்து +π/2 குள்ள தான் அடங்குங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் இது tan ஆஃப் tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் tan னாக்க நமக்கு என்னது? அந்த -π/2 ல இருந்து +π/2 குள்ள அடங்கணும் அப்படி சொல்லலாம். பட் இங்க சொல்லவே முடியாது. சோ சிம்பிளி யூ கேன் கோ டு ரைட் தட் இஸ் 7π/4. ஏன்னா நமக்கு என்னது? இங்க ரேஞ்ச் நமக்கு என்னது? சரியல் வேல்யூ ஃபங்ஷன் -π/2 ல இருந்து +π/2 வரை எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப 7π/4 நாம எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஓ டேன் இஸ் அன் ஆர் ஃபங்க்ஷனா? அப்போ டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தீட்டா வரும். அப்போ -0.2021 இஸ் இஸ் அவர் ரெக்யர்டு ஆன்சர் பா. ஓகேங்களா?